அருகே மனைவியின் இரண்டாவது கணவரை குத்தி கொலை செய்த தந்தை மகன் இருவரையும் போலீசார் கைது செய்தனர் தேனி மாவட்டம் பழைய அரசு மருத்துவமனை சாலை அருகே உள்ள மெராண்டா லயன் பகுதியைச் சேர்ந்தவர் மகேஸ்வரி இவரது முதல் கணவர் நாகராஜ் இவர்கள் இருவருக்கும் ஜெயசூர்யா என்ற மகன் உள்ளார் நாகராஜும் ஜெயசூர்யாவும் பெயிண்டிங் வேலை செய்து வருகின்றனர் இந்நிலையில் நாகராஜின் உறவினரான தூத்துக்குடி மாவட்டம் முத்தியாபுரத்தை சேர்ந்த பரமசிவம் என்பவருக்கும் மகேஸ்வரிக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதனால் கணவருடன் விவாகரத்து பெற்று கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பரமசிவத்துடன் மகேஸ்வரி தூத்துக்குடி சென்று விட்டார் என கூறப்படுகிறது இதற்கிடையே மகேஸ்வரியை தன்னுடன் வரும்படி முதல் கணவர் நாகராஜ் தொலைபேசியில் அவ்வப்போது வற்புறுத்தியதாக தெரிகிறது இந்நிலையில் கடந்த இரு மாதங்களுக்கு முன்பு மகேஸ்வரியும் பரமசிவமும் தேனி நகராட்சி அலுவலகம் முன்பு வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியுள்ளனர் இத்தகவல் அறிந்து நாகராஜ் மற்றும் அவரது மகன் ஜெயசூர்யா பரமசிவத்திடம் வாய் தகராறில் ஈடுபட்டுள்ளனர் வாக்குவாதம் முற்றிய நிலையில் நாகராஜ் மற்றும் அவரது மகன் ஜெயசூர்யா கத்தியால் பரமசிவத்தை சரமாரியாக குத்தி கொலை செய்துள்ளனர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கொலையில் ஈடுபட்ட நாகராஜன் மற்றும் அவரது மகன் ஜெயசூர்யா ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம் தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு